ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுத்தலாம். வாங்க இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் கொடிசியில் நடந்த அக்ரி இன்டெக்ஸ் எக்ஸிபிஷனும் அப்புறம் அந்த அக்ரி இன்டெக்ஸில் வந்து தோட்டம் சிவா யூடியூபர் சார் வந்து ஒரு மீட்டப் வச்சுருந்தாரு. அந்த மீட்டப்லேயும் நம்ம கலந்துட்டு இருந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. போவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அக்ரி இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் கோயம்புத்தூரில் வந்து ஜூலை மாதத்தில் நடக்கும் அந்த கொடிசியாவில். பட் லாஸ்ட் ரெண்டு இயராக பார்த்திங்கன்னா நடக்கவே இல்லை கொரோனா காரணமாக. இந்த வருஷம் நடந்தது பார்த்திங்கன்னா எப்பவுமே 3 நாள் தான் வச்சுருப்பாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. நாங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம். தோட்டம் சிவா சார் வந்து ஒரு மீட்டப் வச்சுருந்தாரு, அந்த மீட்டப்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதுக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா நம்ம கொடுக்கணும். ஆனால் தோட்டம் சிவா சார் வந்து நம்மளுக்கு ஒரு பாஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் நமக்கு ஃப்ரீ என்ட்ரிலேயே உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு மீட்டப்பில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சோம். மீட்டப் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு இருந்தது. ஹால் டிக்கு ஆப்போசிட்டில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் ஹால் டிக்கு ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணியிருந்தோம். சார் வந்தார். சார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹால் ஈக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அவர்கிட்ட நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த மாதிரி செடி வச்சுருக்கேன், இவ்வளோ ஈல்டு எடுத்தேன், இந்த மாதிரியான உரம்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. நாங்களும் அப்புறம் அதுக்கப்புறம் நிறையோ டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க வச்சுருந்த சீட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கவுங்களுக்கு இந்த பாரம்பரியமான என்ன சொல் ட்ரெடிஷ்னலான சீட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மீட்டப்ஸ் போயிட்டு இருந்தது, எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. மீட்டப்ஸ் முடிச்சிட்டோன்னே நாங்கள் வந்து பர்ச்சேஸு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் ஈக்கு தான் ஃபஸ்ட் போயிருந்தோம். ஹால் ஈ தான், ஏன்னா நம்ம க்ரீன் ஹவுஸ் வச்சுருக்கனால ஈயிலும் எஃப்லையும் தான் க்ரீன் ஹவுஸ் சம்மந்தமான ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. அதனால் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டே வந்து ஹால் ஈக்கு போயிட்டேன். ஹால் ஈக் போனோன்னு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நம்மளுக்கு க்ரீன் ஹவுஸ் தேவையான ஸ்டால் தான் இருந்தது. இந்த மாதிரி க்ரோ பேக்ஸு, சீட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, இந்த மாதிரியான ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. நிறைய கடைங்களாம் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு இந்த டெரஸ் கார்டனுக்கு தேவையான ஃபுல் இதுவுமே அங்கேயே இருந்தது. ஒரு சில கடைங்களாம் பார்த்தா க்ரோ பேக்ஸ் மட்டும் வித்துட்டு இருந்தாங்க, ஒரு சில கடையில் சீட்ஸ் மட்டும் வித்துட்டு இருந்தாங்க. இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பாட்டிங் மிக்ஸு, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுபிக்ஷா ஆர்கானிக்ஸோட ஷாப் இருந்தது. அவங்க வந்து இந்த க்ரோ பேக்ஸ் மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் க்ரோ பேக்ஸ் வாங்க எப்படி சீட்ஸ் வந்து கிருஷ்ணா சீட்ஸில் வாங்கணுமோ அதே மாதிரி க்ரோ பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் வாங்கலாம். சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் க்ரோ பேக்ஸ் வாங்கினா ரொம்பவே நல்லா உழைக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க க்ரோ பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸில் தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 1-2 பேக் மட்டும்தான் கிழிஞ்சிருக்குது, மற்ற எந்த பேக்குமே கிழியில. அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான பேக்ஸ் தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் க்ரோ பேக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ்லேயே வாங்கலாம். அது இப்போ நிறைய ஆஃபர்லாம் போட்டு நிறைய இது டிஃப்ரெண்ட்டான க்ரோ பேக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம தோட்டம் சிவா சார் பேர் சொல்லி வாங்கினீங்கன்னா 600 மேலே வாங்கும்போது கொரியர் சார்ஜ் இல்லாமலேயே நம்மளுக்கு கொரியர் பண்ணுறாங்க க்ரோ பேக்ஸுக்கெலாம். அதனால் நீங்கள் க்ரோ பேக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ்லேருந்து க்ரோ பேக்ஸ் வாங்கிக்கலாம். ஹால் ஈ முடிச்சுட்டு நாங்கள் நேரடியாக அப்படியே ஹால் ஏபிசிக்கு போயிட்டோம். ஏபிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது டெரஸ் கார்டனுக்கு சம்மந்தமான எதுவும் கடைங்க அந்தளவுக்கு இல்லை. எல்லாமே இந்த மிஷினரிஸு, அப்புறம் பெரிய பெரிய தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு தான் தேவையான மிஷினரிஸ் தான் இருந்தது. இந்த மாதிரி டிராக்டர்ஸு, அறுவடை செய்கிற மிஷினு, அதுக்கப்புறம்
புல்லுங்கள்லாம் க்ளீன் பண்ணுற மிஷின் மாதிரிலாம் ஏகப்பட்ட மிஷின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஒரு சில கடை மட்டும் நம்மளுக்கு டெரஸ் கார்டன் சம்மந்தமான கடைகள்லாம் இருந்தது. நான் இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீல வந்து இந்த பயோ ப்ளூம்ஸ் அந்த கடையில் வந்து இந்த க்ரோ பேக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலித்தீன் க்ரோ பேக்ஸ் தான், 5 ரூபா, 7 ரூபா, 9 ரூபா, 12 ரூபா அந்த மாதிரிலாம் வித்துட்டு இருந்தாங்க. நானும் ஒரு 7 ரூபாவில் வந்து ஒரு 7 பேக் வாங்கியிருந்தேன். பேக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய பேக் இருக்குது, இருந்தாலும் ஒரு சில பேக் கிழிஞ்சிருச்சு, அதுக்காக இந்த பேக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த தோட்டம் சிவா மீட்டப்பில் வாங்கின சீட்ஸ் எல்லாம் விதைக்கலான்ட்டு இருக்கிறேன். சி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஹால் எஃப்க்கு வந்துட்டோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெரஸ் கார்டனுக்கு சம்மந்தமான ஃபுல் கடையும் ஃபுல்லாகவே இந்த டெரஸ் கார்டன் சம்மந்தமானதாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த பயோப்ளம்ஸு, கிருஷ்ணா சீட்ஸு இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கடைகள் இருந்தது. நான் வந்து கிருஷ்ணா சீட்ஸில் வந்து விதைகள் வாங்கியிருந்தேன். ஏன்னா தோட்டம் சிவா சார் வந்து இந்த கிருஷ்ணா சீட்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் வந்து இந்த கிருஷ்ணா சீட்ஸில் வாங்கியிருந்தேன். இந்த கிருஷ்ணா சீட்ஸ் பார்த்திங்கன்னா பாக்கெட் வந்து 15 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா விதைகளுமே இருந்தது, எல்லாமே ஹைப்ரிட் விதைங்க, எல்லாமே நாட்டு விதைங்க தான். நான் கூட இந்த மாதிரி கத்திரிக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் செடி அவரை, செடி பீன்ஸ் இந்த மாதிரியான சீட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஒரு சீட்ஸு வந்து 15 ரூபா, நான் வந்து மொத்தம் 6 வாங்கியிருந்தேன். இது மாதிரி இந்த ஸ்டால்லேயே வந்து கிருஷ்ணா சீட்ஸில் தான் ஏகப்பட்ட க்ரௌட் இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல கிருஷ்ணா சீட்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு நாட்டு விதைகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே கிருஷ்ணா சீட்ஸ் மட்டும் இல்லை, உள்ளே ஏகப்பட்ட சீட்ஸ் கடைங்க, அப்புறம் க்ரோ பேக்ஸ் கடைங்க, அப்புறம் பாட்டிங் மிக்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டால்ஸ்லாம் இருந்தது. நாங்கள் ஸ்டால்ஸில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஹால் எஃப்ல ஃபுல்லாக அந்த டெரஸ் கார்டன் சம்மந்தமான ஸ்டால்ஸாக இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நர்சரி போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். நர்சரி போகலாம்னு வந்து பார்த்திங்கன்னா வழியிலேயே நம்மளுக்கு இந்த நாட்டு மாடுங்களோட டைப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டு இது ராஜஸ்தான் மாடுங்க, அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிற இனங்கள் மாடுலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் எப்படியே பார்த்திங்கன்னா ஒட்டகம்லாம் இருந்தது, ஒட்டகம், ஆடு, அப்புறம் குதிரை இந்த மாதிரிலாம் இருந்தது. ஒட்டகம்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டகப்பாலை வந்து சேல் பண்ணுறாங்க. ஒட்டகப்பாலில் வந்து லிட்டர் வந்து 600 ரூபாய்க்கும், ஆட்டுப்பாலை வந்து லிட்டருக்கு 800 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்காக ஒட்டப்பால்லாம் கொடுத்தாங்க. நானும் டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராகவே இருந்தது. நர்சரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பூச்செடிங்கெலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈசா நர்சரிலாம் இருந்தது. ஈசா நர்சரி வந்து அந்த மரக்கன்றுகள்லாம் வெறும் 3 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கொய்யா மரம், அதுக்கப்புறம் வேப்ப மரம், இந்த மாதிரியான மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஓவராலாக சொல்லணுன்னா இந்த அக்ரி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு இந்த டெரஸ் கார்டன் போட்டு வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப, டெரஸ் கார்டன் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சூப்பரான இது தான். ஏன்னா நம்மளுக்கு டெரஸ் கார்டன் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் எல்லாம் ஒரு தனித்தனி கடையில் போய் வாங்குவோம். க்ரோ பேக் ஒரு கடையில், அப்புறம் பாட்டிங் மிக்ஸு, அது இதுன்னு தனித்தனியாக வாங்குவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒரே இதிலே வாங்கிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே நிறைய ஷாப்ஸ்லாம் அங்கே உள்ளே இருந்தது இந்த எக்ஸிபிஷனில். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்துக்கு தேவையான மிஷினரிஸு, அதுக்கப்புறம் டிராக்டரு, அதுக்கப்புறம் நாற்று நடுற மிஷினு, அறுவடை பண்ணுற மிஷினு, ஏகப்பட்ட மிஷின்ஸ்லாம் இருந்தது. அது போக நம்மளுக்கு இந்த தேங்காய் பொறிக்கிறதுக்கு, மாங்காய் பொறிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ராடு மாதிரிலாம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பொறிச்சு நம்ம அதுலேயே வலையிலே விழுந்து நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி. நம்ம வந்து ஒரு குச்சி, பெரிய குச்சி எடுத்து இது பண்ணுவோம், அதை மடக்கி வைக்க முடியாது. ஆனால் இதை இவங்க யூஸ் பண்ணுற அந்த ராட்லாம் வந்து நம்ம மடக்கி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய மிஷினரிஸ் இருந்தது இந்த ஹால் ஏபிசியில் வந்து தோட்டத்துக்கு தேவையான நிறைய மிஷினரிஸ்லாம் இருந்தது. அப்புறம் ஹால் இஎன்எஃப்ல வந்து நம்மளுக்கு டெரஸ் கார்டன் சம்மந்தமான பொருட்கள் அந்த மாதிரியான ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருந்தது. நான் கூட சீட்ஸு, க்ரோ பேக்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.